வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தொப்பை குறைய குடற்பும் ஆற, அதுக்குண்டான மருந்து தான் பார்க்க போகிறோம். எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, தொப்பை 100%-90% பேர்த்துக்கு தொப்பை இருக்குது. அதை போக்குறக்கு இப்போ மருந்து சொல்கிற சித்த மருத்துவத்தில் பார்த்து செஞ்சு பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவங்கம் பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதை ஒரு தம்ளர் தண்ணி, அதாவது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா குடல் புண் ஆறும். எத்தனையோ பேர்த்துக்கு அல்சரும்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதை சாப்பிட்டாங்கனாலும் வாந்தி ஆகிட்டு இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள், குடிச்சு பாருங்கள், குடல் புண் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இனி அடுத்தது தொப்பைக்கு. இது ஈஸியான வழிதே, காலையில் வெறு வயிற்றில் ஒரு தம்ளர் வெந்நீரில் ஒரு தேக்கரண்டி சுத்தமான தேனை, வெறு வயிற்றில் நான் சொல்கிறது வெறு வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா துப்பை படிப்படியாக கரைஞ்சி உங்கள் வயிறு நார்மலாக எப்போ போல் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொப்பை குறையிறதுக்கு இன்னொன்று ஈஸியான வழிதே, எலுமிச்சஞ்சாறு, இஞ்சிச்சாறு, கொத்துமல்லிச்சாறு. எலுமிச்சஞ்சாறு, இஞ்சிச்சாறு, கொத்துமல்லிச்சாறு, இதே மூன்றையும் சம அளவு எடுத்து காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் தொப்பை இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். சரிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கே லைட்டாக இருந்தது, இதை பண்ணினேன் சரியாயிருச்சு, அதுக்கு தான் சொல்கிறேன் சரிப்பாக வந்தது. அப்புறம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நடந்து போனாங்கனாவே மூச்சரைக்கு கெஸ் எடுக்கு, அதுக்கு என்ன பண்ணுங்க, திப்பிளி பொடியை தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் ஒரு சிட்டிகை திப்பிளி பொடின்னு வச்சுங்களா, இல்லாட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு உள்ளங்கையில் எவ்வளோ கொஞ்சம் போட்டு திப்பிளி பொடி எடுத்துக்கோங்க, அதில் தேன் கலந்து குழைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சரிப்பு இருக்கும் இடம் தெரியாமல் போயிடும். நீ அடுத்து பார்க்க போகிறது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மறு தொல்லை நிறைய இருக்குது. கழுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எக்கசக்கமாக இருக்குது, கழுத்தில் இருக்குது, மணி கையில் இருக்கு, கையில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்கும், உங்களுக்கே புரியும். அந்த மறுக்குவை நீக்க பெஸ்ட்டு சொல்யூஷன்னே சொல்லலாம், ஈஸியான வழி, அந்த மறுவை நீக்க ஈஸியான வழி, அது என்னென்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம். கற்பூரம் ஒரு சிறிய வில்லை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் சிறுசாக இருக்கும்ல, சிறுசாக ஒரு அளவு சிறுசாக எடுத்துக்கோங்க, சிறிய வில்லை ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காய சாறு 10 மில்லி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காய சாறு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், நல்லா கொட்டி வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து கொட்டினீங்கன்னா, கொட்டி புளிஞ்சிங்கன்னா சாறு வரும், அதில் 10 மில்லி எடுத்துக்கோங்க. அதில் 2 சிட்டிகை அயோடின் உப்பு சேர்த்து நல்லா குழச்சி மறு உள்ள இடத்துல வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மறு இருந்த இடம் தெரியாமல் விழுந்து விடும். நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு, பார்த்து செஞ்சு பயன்பெறுங்க. இப்போ நான் பார்க்க போகிறது மலச்சிக்கல். எத்தனையோ பேர்த்துக்கு இருக்குது, காலையில் முக்கி முக்கி பார்த்தாங்கனாலும் மலம் கழிக்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில பேர்த்துக்கு ரத்தமே வந்துடும். அந்த மலச்சிக்கல் போக்க ஒரு சித்த மருத்துவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். ரெண்டு பொருள் தேன் இந்த மலச்சிக்கல் போக்குறது ஈஸியான வழி. 2 பொருள் போதும், உங்களுக்கு காலையில் ஃப்ரீயாக போகும். அதுக்கு என்னென்ன வேணும்னு வாங்க பார்க்கலாம். கடுக்காய் தோல் பொடி 100 கிராம், ஓமம் 50 கிராம். இதை எடுத்து, இதை ரெண்டையும் எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க, வெயில் வச்சு நல்லா காய வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் இரவு உணவுக்கு பின் 5 கிராம் எடுத்து வெந்நீரில் கலக்கி குடிச்சிக்கிட்டு வந்துடுங்க. மலச்சிக்கல் ஒன்று உங்களுக்கு இருந்த மாதிரியே தெரியாது, வயிறு ஜீரண மண்டலம் ஸ்ட்ராங்காகும், உடலில் உள்ள அசுத்தம் நீங்கும், குடல் சுத்தமாகும், மலச்சிக்கல் தீரும். இதய நோயை போக்கும் இஞ்சி. தினமும் நாம் இஞ்சியை உணவில் சேர்த்தால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். இஞ்சியை அப்படியே சாப்பிடக்கூடாது, அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் புண்ணாயிரு. இஞ்சி அப்பவும் சிறிதளவு உணவில் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. வாங்கி இஞ்சியினால் என்னென்ன நமக்கு நன்மைன்னு பார்க்கலாம்.
இதய நோய் வராமல் தடுக்கிறது, இரத்த ஓட்டை சீராக்குகிறது, செரிமன் பிரச்சனையை போக்குறது, மலச்சிக்கல் இல்லாமல் செய்யுது, வயிற்றுவலி வாய் தொல்லையை போக்கிறது. முக்கியமாக நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு தினமும் இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை கட்டுப்படுத்த உதவுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் சமயத்தில் பெண்களுக்கு ஏற்படும் அந்த வலியையும் போக்குகிறது, மூட்டு வலியை குறைக்கிறது, தலைவலியை குறைக்கிறது. இஞ்சியில் இப்படி எத்தனையோ மருத்துவ குணங்கள் இருக்கிறது. அப்படியே சாப்பிடாதீங்க, சிறிதளவு உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அத்திப்பழத்தை சுத்தம் செய்து தினமும் இரண்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சியை நீர்க்கும், ஒருத்தர் கையில் நடுங்கு அந்த கை நடுக்கத்தை போக்கும். முலாம்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் சம்பந்தமான, அதாவது சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும். சிறிய அளவு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க, அதனுடன் புதினா இலையை இடித்து சாறு புழிந்து இதை இரண்டையும் கலந்து மூட்டு வலியுள்ள இடத்தில் சூடு வறுக்க தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும்.